தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயிண்ட்ஸ் ஏவியா சொன்ன ஹால் ஜுவல்லர்ஸ் பிரசன்டிங் நியூ கலெக்ஷன் ஃப்ளவர்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி இன்ஸ்பைர்ட் பை ஃபேவரட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ் 420 எல்லாம் ஓட்டெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா 3D ஓட்டு போடுறாங்களா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அது மாதிரி எல்லாமே கருத்து ஒரு அளவுக்கு மக்களுக்கு கருத்து கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. மெயின் வந்து யுவன் தான். ஸோ யுவன் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக நல்லா இருக்குது. எப்படி இருக்குது ஏஜென்ட் கண்ணாயிரம்? நல்லா தானே இருக்குது மூவி, நல்லா தான் இருக்குது. சந்தானம், சந்தானம் எப்படி நான் நேச்சுரலாக நடிக்கிற மாதிரி தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மூவிலாம் பார்க்கலாம் ஓரளவுக்கு. ஓகே, அதான் காமெடியாக இருக்காது, சீரியஸாக எல்லாமே இது மாதிரி 420 எல்லாம் ஓட்டெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா 3D ஓட்டு போடுறாங்களா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அது மாதிரி எல்லாமே கருத்து நல்லா தான் சொல்லியிருக்காரு. அதுவே யார் புகழ் என்னவா? சரி, அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. நேச்சுரலாக தான் எல்லாமே எல்லா சீன்லேயும் சந்தானம் வந்து அண்ணான் தான் சொல்கிறார். தவிர எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆ, பிடிச்சிருக்குண்ணா. நல்லா தான் இருக்கு ப்ரோ. இது கிரைம் த்ரில்லர் மூவி ப்ரோ. கிரைம் த்ரில்லர் மாதிரி சாதாரண மூவி பண்ணிருக்காரு. நல்லா தான் படுத்துற ஒரு மூவி பார்க்கலாம் ப்ரோ. புகழ் எப்படி ப்ரோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க? ஆ, நல்லா காமெடி தான் பண்ணிருக்காரு. நடுவுல தான் செகண்ட் ஹாப்ல தான் வந்தாரு புகழ். ஓவரால் படம் எப்படி இருக்கு? உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா? சர்டிஃபிகேட் ப்ரோ பார்க்கலாம். ஓகே. ஒரு அளவுக்கு மக்களுக்கு கருத்து கொண்டு வர மாதிரி தான் இருக்குது படம். வந்தான ஃபர்ஸ்ட் ஓட இப்ப பரவாயில்ல, பெட்டரா கொஞ்சம் நினைச்சிருக்கேன் சொல்லலாம். ஓகே. புகழ் எந்த அளவுக்கு கம்பெனி பண்ணிருக்காரு? புகழ் அவர் வந்து கூட கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவர் ஒரு சைடு கேரக்டர். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம்? இல்லை, படம் நல்லா தான் இருக்குது, வருத்து தான். பார்க்கலாம். பாட்டு மியூசிக்லாம் பிடிச்சிருந்துச்சா? பாட்டு அந்தளவுக்கு எமோஷனாக இல்லை, கிடையாது. அம்மா கொஞ்சம் நேரம் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் சீனில் அம்மா வந்து டெத் ஆகிடுற மாதிரி. பரவாயில்ல, மக்களுக்கு தெரியாத விஷயத்த எடுத்து வந்து காட்டுறது சந்தானம் பெரிய விஷயந்தான். சூப்பர் சூப்பர். ஏஜென்ட் கண்ணாயிரம் பரவாயில்ல, வழக்கமான சந்தானம் அந்த இல்லாமல் டைரக்டரோட ஸ்கிரிப்டை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட மெயின் வந்து யுவன் தான். ஸோ யுவன் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. மொதல் இருந்த இவன்லாம் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணுற படம் எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு இவன். ஸோ கம்பேக்னு கூட சொல்ல நல்லாயிருக்கு. எனக்கு ஸ்பெஷலாக வந்து அதான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நம்ம ஏஜென்ட் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போதும் இது சந்தான படமே சொல்ல முடியல, டைரக்ட் நல்லா யூஸ் பண்ணியிருக்கு, படம் சூப்பராக இருக்குது. படத்தில் அதுதான் இதில் வந்து காமெடி ட்ரை பண்ணல, கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு காமெடி ஆக்சுவலாக வந்து இதில் ரொம்ப ட்ரை பண்ணல. ஸோ படத்துக்கு ஸ்கிரிப்டுக்கு என்னவோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பரான மெசேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக நல்லாயிருக்கு. பாட்டு ஆக்சுவலாக இந்த படத்தில் நீங்கள் வழக்கமான இதில் தாண்டி வந்து ஒரு கிரைம் த்ரில்லருக்கான படமாக இல்லாமல் சந்தானத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நம்ம ஆவரேஜ் நம்ம சின்ன சின்ன ஹீரோஸ் நடிக்க ட்ரை பண்ணக்கூடிய இதை சப்ஜெக்ட் சந்தானம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது வந்து வழக்கமாக சந்தானம் சொதுப்போர் அப்படின்னு தான் பார்த்தேன். பர்ஃபார்மென்ஸ் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கவுண்டர்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ காமெடி சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப போகாமல் ஆனால் அவருக்கான லாங்குவேஜ் அங்கங்கே வந்தாலும் படம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓவரால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட் கொடுத்துச்சா? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லேக் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படியே. ஆனால் செகண்ட் ஹாஃப் கதைக்குள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த லேக் எதுக்குன்னா கதைக்குள்ளே போகிறதுக்கு அங்கங்கே இங்க்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ படம் ஸ்டார்டிங்லேயே கதை ஒரு ஷார்ட், ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே வந்து கதை இதை தான் சொல்ல போகிறோன்னு டைரக்டர் அடிச்சுட்டாப்புல. ஆனால் என்ன, கொஞ்சம் லேக் அடிச்சிட்டாங்க. படம் ஓவரைஸ் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன யூனிக் வந்து திணிக்கலை. கதை ஷார்ட்டில் தான் காமெடி வருதே தவிர வேணுமனே காமெடி பண்ணணும்னு திணிக்கல. அதுதான் டைரக்டரோட திறமை. ஒரு ஷார்ட்டு தான் காமெடி ஆக்சுவலாக வந்து வேணுமனே. ஆனால் என்ன, புகழ் வந்து ஆக்சுவலாக வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுற அது இல்லாமல் கொஞ்சம் ஜானர் ட்ரை பண்ணலாம். ஒரே ஜானர் பண்ணுறாப்புல காமெடி வந்து வேணுமனே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து காமெடி யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரே ஜானராக இருக்குது, அடுத்த படத்தில் ட்ரை பண்ணலாம் வேறு மாதிரி. வித்தியாசமாக இருக்கு, பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு சந்தானம், அவ்வளோதான். வேறு ஒன்று காமெடி இல்லை படத்தில், காமெடியே இல்லை. பரவாயில்ல ஜி, என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? ஆல்ரெடி தெலுங்கில் பார்த்துருக்கேன், சாய் ஸ்ரீனிவாஸ் சாத்ரேயா, அதோட இதுதான். ஆனால் நிறையா மிஸ்ஸிங் இருக்குது இல்லை, படத்தை ரொம்ப இழுத்தா மாதிரி போர் அடிக்க. இது புகழ் கொஞ்சம் நல்லா பண்ணுறேன். ஓகே ப்ரோ. தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக் ஃபோர்ட் பெயிண்ட்ஸ் ஏவியா சொன்ன ஹால் ஜுவல்லர்ஸ் பிரசன்டிங் நியூ கலெக்ஷன் ஃப்ளவர்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி இன்ஸ்பைர்ட் பை ஃபேவரட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ்.